காலை வணக்கம் ஸ்ரீயம்மா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது எது, அப்போ ஒரு வேண்டுகோள். அப்போ கல்லிலே கலைவண்ணம் இயல் மூன்றில் பார்க்கும்போது கல்லிலே கலைவண்ணத்தில் ஒரு வேண்டுகோள் பற்றி பார்க்கலாம் ஸ்ரீயம்மா. துணைப்பாடமெல்லாம் டைம் இருக்கும்போது, அதாவது காலம் இருக்கும்போது துணைப்பாடத்தை நடத்துகிறேன் ஸ்ரீயம்மா. இப்போ காலம் குறுகி இருக்கிறதுனால நாம் பாடப்பகுதி மட்டும் பார்க்கலாம் ஸ்ரீயம்மா. ஒரு வேண்டுகோள் இருக்காமல் என்ன வேண்டுகோள், கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்து வளர்ந்திருக்கிறன. அப்போ மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பின்னி பிணைந்திருக்கக்கூடியது எதுன்னா கலைகள் தான். கலைகள் உனக்கு தெரியும், ஆயக்கலைகள் 64 கலைகள் இருக்குது. இருக்காமல் இந்த கலைகள் ஒவ்வொன்றும் மனித வாழ்வோடு இணைந்திருக்கின்றன. இணைந்திருக்குது என்பது அது மிகையாகாது. இருக்காமல் சரி, ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். ஒவ்வொன்று பார்க்கும்போது ஒவ்வொரு ஓவியம் வரைந்தால் ஒவ்வொன்றும் அவனோட படைப்புகள் பார்க்கும்போது மிக விசித்திரமானதாக இருக்கும். இருக்கமும் அது மட்டும் இல்லாமல் தனி மனித வாழ்க்கையோடு இணைந்திருக்கக்கூடியது கலைகள் தான். அந்த கலைகளானது அழகிலோடு, அழகு மிகுந்த கலைகளோடு படைப்பவனாக விளங்குபவன் அவன்தான். கலைப்படைப்பு அழகிலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தை பேச வேண்டும். மனித சமானுடம் என்பது மனித சமுதாயத்தில் பேச வேண்டியதாக இருக்கக்கூடியது கலைகள் தான். இருக்க மிக ஊட்டக்கூடியது கலைகள் தான். இருக்கமா சரி, இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடல் ஆசிரியர். ஒவ்வொரு கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைப்பார். யாருன்னா பாடப்பதில் விட்டுள்ள ஆசிரியர் வேண்டுகோள் வைக்கிறார், அதனை அறிந்து கொள்வோம் சரியாமா. சரி, அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நூல்களை பார்க்கலாம். ஒரு வேண்டுகோள், இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டேன்னு சொல்லுவ, தேனரசன். யாருன்னா தேனரசன். தேனரசன் ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். தேனரசன் ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் தான். இருக்கம் இவர் என்னென்ன ஏற்றிருக்கான்னா, வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். தேனரசன் எந்தெந்த இதழ்கள் கவிதை எழுதுறன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க, வானம்பாடி, குயில், தென்றல். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லா சுவையோடு வெளிப்படும். ஒவ்வொரு கவிதைகள் பார்க்கும்போது சமுதாயத்தில் ஏற்படும் அத்தனை சிக்கல்களும் சோகம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, எல்லல் சிரிப்போடு வெளிப்படக்கூடியதே தான் இதே. இருக்காம் மண்பாசல், வெள்ளை ரோஜம், பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதைகளுக்குள் எழுதினார். என்னென்ன கவிதைகளுக்குள் எழுதியிருக்கிட்ட என்ன சொல்லுங்க, மண்பாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். பாடப்பகுதியிலுள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் என நூலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது இதே. அது ஒரு வேண்டுகோள். எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பெய்து, அதாவது பெய்து பழகிய மேகம் என்ற நூலிலிருந்து இந்த பாடலானது எழுதப்பட்டது. இருக்காமல் இதை எழுதியவர் யாருனா தேனரசன். தேனரசன் ஒரு தமிழரசராக பணிபுரிந்தவர் பாட்டம் இல்லவா ஸ்ரீயம்மா. பாடப்போதில் ஒவ்வொரு விளக்காரி இல்லாமல் இல்லையா, என்னென்ன வேண்டுகோள் வைக்கிறாரு, கலை அறிஞர்களும் என்னென்ன வேண்டுகோள் வைக்கிறான்னு பற்றி பார்க்கலாம் ஸ்ரீயம்மா. கலை உலக பிரம்மாக்களே. அப்போ கலை உலகத்தில், இந்த உலகத்தில் கலை படைப்பவர்கள், கலை படைப்பவராக விளங்கக்கூடிய நீங்கள் தான் பிரம்மாக்கள் என்பது பொருளானது படைப்பாளர்கள். அப்போ கலை உலக படைப்பாளர்களே அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாரு. இந்த கலையுலக படைப்பாளர்களே, பிரம்மாக்களே என்பது பொருள் கேட்டன சிலவன் படைப்பாளர்கள். பிரம்மாக்களே என்பது பொருள் கேட்டால் படைப்பாளர்கள். அப்போ இந்த கலை உலகில், இந்த உலகத்தில் கலை சிறந்த படைப்பாளர்களே அப்படின்னு சொல்லலாம். இல்லை கலை உலகில் படைப்பாளர்களே அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் கலை உலக, அதாவது உலகத்தில் கலையில் சிறந்த படைப்பாளர்கள்னு சொல்லலாம். அப்போ கலை உலகில் படைப்பாளர்களே. மண்ணின் வனப்பு, வனப்பு என்பது பொருள் அழகு. மனப்பு என்பது பொருள் என்ன சொல்லுங்க, அழகு. அப்போ மண் என்பது நம்ம நிலம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூமியில். பூமியில் அழகுக்கு புதிய அழகு சேர்ப்பவர்களே, இந்த உலகத்துக்கு அழகு சேர்ப்பவராக விளங்கக்கூடிய கலை உலக அழகு சேர்ப்பவர்கள் யாருன்னா கலைஞர்கள் தான். அப்போ மண்ணின் அழகுக்கு புதிய அழகு சேர்ப்பவர்களே, மண்ணின் அழகுக்கு புதிய அழகு சேர்ப்பவர்களே நீங்கள் தான். இருக்கம் ஒரு மானுடத்தின் வேண்டுகோள், ஒரு மனித சமுதாயத்தில் ஒரு வேண்டுகோள். மானுடம் என்பது மனித சமுதாயம், மனிதர்களை இணைந்து வாழக்கூடிய இனந்தானது மனித சமுதாயம். அப்போ மனித இனத்திற்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு மனித சமுதாயத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இருக்கம் கலை உலகில் படைப்பாளர்களே. அடுத்து மண்ணின் அழகுக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே. இருக்கம் ஒரு மனித சமுதாயத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்,
என்ன வேண்டுகோள் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். இரக்கமும், நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிறைவடைத்தாள். அப்போ நீங்கள் கலைஞர்களே, நீங்கள் ஓவியம் வரையக்கூடியவன், நீங்களே என்ன பண்ணும், பாறை உடைக்கிறாங்களே, பாறை உடைத்து சிற்பங்கள் செதுப்பாங்க இல்லையா, அந்த சிற்பங்கள் ஓவியங்களும் வரையும் பொழுது அந்த ஓவியங்களை யாருடைய நாற்று வீச வேண்டும். அப்போ பார்க்கும்போது சிலை படைப்பவர்களுடைய நாற்று வீச வேண்டும். சிற்பிகளது வேர்வை நாத்தோடு சிலை அதை கல்லில் செதுக்கி அப்போ வேறு அவர்களுடைய சிலை செதுக்கும் போது அவர்களுடைய வேர்வை நாற்றும் நீங்கள் உரையக்கூடிய ஓவியத்தில் என்ன பண்ணும், இருக்கணும். இருக்க அதை அழகாக சொல்லியிருக்கப்போ நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வேர்வை நெடி வீசட்டும் அதில். நெடி என்றால் நாட்டம், ஒன்மார்க் கேட்பாங்க. நெடி என்று பொருள் கேட்டன சொல்லுங்க, நாற்றம். அப்போ கலைஞர்களே, நீங்கள் பாறை உடைப்பவர்களுடைய சிலையை நீங்கள் ஓவியம் வரும்பொழுது அந்த ஓவியங்களுடைய யாருடைய நாற்றம் எடுக்கும் என்றுன்னா அந்த கல் சிதைப்புக்குடைய நாற்றம் அந்த ஓவியத்தில் வீசட்டும். அது மாதிரி நீங்கள் ஓவியம் திட்டணும் அப்புடின்னு சொல்லி அது மாதிரி வேண்டுகிறாரே. அழகா அழகாக தெரிஞ்சிருக்காம அடுத்து பார்க்கக்கூடியது வயல்வெளி உழவனின் உறவு பார்ப்பினில். அப்போ வயல்வெளியில் யார் வேலை செய்வாங்க, உழவர்கள். அந்த உழவர்களுடைய உருவத்தை நீங்கள் வரையும் பொழுது அப்போ அந்த உருவத்தை நீங்கள் ஓவியமாக வரையும் பொழுது பரகா சொல்லிக்காரு, ஈரமன் வாசம் இருக்க வேண்டும். ஓவியங்களை பார்க்கும்போது என்ன மாசம் இருக்கணும், ஓவியங்கள் பார்க்கும்போது ஆஹா வயல்வெளியில் உழவர்கள் வந்து ஓவியமாக இருந்தால் அந்த உழவர்களுடைய ஈரமன் மாசம் அந்த ஓவியங்கள் இருக்க வேண்டும் என்பது அழகாக சொல்லியிருக்காரு. இது மாதிரி தான் ஓவியம் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக இருக்கு இல்லையா பாரு. வயல்வெளி உழவனின் உறவு பார்ப்பினர் உருவத்தை நீங்கள் வரையும் பொழுது அவர்களுடைய ஓவியங்கள் என்ன மண் வீச வேண்டும், அவர்களுடைய ஈரமன் வாசம் அந்த ஓவியங்கள் நம்ம இருக்க வேண்டும். அது மாதிரி இருக்க மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. இருக்கவும் அடுத்து பாரு, ஓவியர்களாக தாய்மையின் பொறுப்பை சித்திரமாக்கினால். அப்போ அழகான தாய்மை, தாயை ஓவியமாக அறிந்தால் எது மாதிரி ஓவியம் வரையணும், பூரிப்பு, பூரிப்பிடம் மகிழ்ச்சி, பூரிப்பு என்பது மகிழ்ச்சி. அந்த தாய் உருவத்தை மகிழ்ச்சியமாக நீங்கள் ஓவியம் வரையும் பொழுது அவன் முகப்பொழிவில், அவளுடைய முகப்பில், அந்த தாயினுடைய முகப்பொழிவில் முக மலர்ச்சியில் என்ன இருக்கணும், வலிந்தெடுக்கும், அதாவது வலுத்தெடுக்குமாறு இருக்கட்டும் அரசன பாச உணர்வுகள். அந்த முகப்பொழில் அன்பும் பாசமும் இருக்குமாறு நீ ஓவியம் வரையணும். நீ தாய் இப்போ அழகான தாய் வரைந்தாள், தாய் என்ற அம்மாவை உறைந்தால் அந்த அம்மாவோட முகமலர்ச்சி இருக்கும். முகமலர்ச்சியோடு எது இருக்கும்னா அன்பு பாசம் இருக்க மாதிரி ஓவியம் தீட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. இருக்கவும் ஒரு சின்ன மழலை, மழலை என்றால் குழந்தை. அப்போ சின்ன குழந்தையை நீங்கள் படமாக உறைந்தால் அந்த குழந்தையினுடைய இதில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், பால்மனம். அப்படி பால்மனம் வீசு மாதிரி என்ன பண்ணும், ஓவியமும் வரையணும். குழந்தை உரையிறீங்க, அந்த குழந்தை உறையும் பொழுது எது வீசணும், பால்மனம் வீசு மாதிரி என்ன பண்ணும், ஓவியமும் வரையணும் சொல்லிருக்கப்பறே. பால்மனம் கமல வேண்டும் அதன் பழங்கு மேனியில். பழங்கு என்னன்னா சின்ன சின்ன குழந்தையினுடைய மேனியில் என்ன பண்ணும், பால்மனம் வீசு மாதிரி அந்த ஓவியம் வரையணும். குழந்தை உறைஞ்சாவே அந்த குழந்தையினுடைய மேனியில் என்ன இருக்கணும், அழகான பால்மனம் வீசு மாதிரி என்ன பண்ண, அழகாக பொழி உறைஞ்சு அழகாக அந்த குழந்தையினுடைய உடலில் வீசுகிற மாதிரி. குழந்தை எப்படி, குழந்தை பிறந்த உடனே எப்படி வீசு மனம் வீசுதோ அதுபோல் அந்த ஓவியத்தில் அந்த மாதிரி பணம் வீசணும். அது மாதிரி என்ன பண்ணும், ஓவியம் வரையணும். அதை சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, அது மட்டும் கிடையாது, ஆல்சுமலை சிகரங்களே உயர்ந்தது ஆல்சுமலை தான். அந்த ஆல்சுமலை சிகரங்களாகவும் அட்லாண்டிக் சமுத்திர அலைகளாகவும், அட்லாண்டிக் இருக்கிறது கடலாக இருக்கக்கூடிய அட்லாண்டிக் சமுத்திரம், சமுத்திரம்னா கடல் இருக்குல்லையே, அட்லாண்டிக் சமுத்திர கடல்களாகவும், அமோசன் காடுகளாகவும், கடல்களிலிருந்து அமோசன் காடுகளாகவும், பனிப்படர் பள்ளத்தாக்குகளாகவும், பனிப்படர் பள்ளத்தாக்கள் பட உறைந்தாலும் சரி, தொங்கும் அதிசய தோட்டங்கள் உறைந்தாலும் சரி, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவிடு கொள்ளலாம். இப்போ பார்க்கும்போது என்னென்ன இயற்கையில் இல்லை, என்னென்ன மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், தொங்கு மலைச்சூழல்கள் போன்ற இயற்கை விடங்களையும் உறையும் பொழுது அந்த வரையக்கூடிய இடத்துல எது உணர்வு பெறணும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அது இருக்கும்போது மனிதனுடைய சமுதாயம் அதில் இருக்க வேண்டும். எவ்வளோ உறைங்க, இப்போ அமோஷன் பள்ளத்தாக்கு உறைங்க, பனிப்படர் பள்ளத்தாக்கு உறைங்க, அமோஷன் காடுகள் உறைஞ்சாலும் சரி, இருக்கமும் பனிப்படர் பள்ளத்தாக்கு இருந்தாலும் சரி, அமோஷன் காடலாக இருந்தாலும் சரி, ஆழ்ச்சிமலை சிகரங்கள் இருந்தாலும் சரி, அந்த இயற்கை
படங்களில் எது ஒன்று இருக்க வேண்டும் முக்கியமானது, மாடர்ன் அடையாளம் ஒன்று, மனித சமுதாயம் ஒன்று இருக்க வேண்டும். இருக்க மனிதன் இல்லாத இணையாத எந்த மனப்பும் வளப்பில்லை. அப்போ மனிதன் இல்லாமல் மனிதன்றைக்கு இயற்கையில் சொந்த எல்லாமே இயற்கையில் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் தான். அந்த மனிதன் இல்லாமல் எதுவுமே நமக்கு அழகு இல்லை தான் இருக்க. அப்போ மனித சமயத்தோடு இணைந்து நம்ம என்ன பண்ணும், உமையும் மறையணும். மனிதன் மட்டும் இயற்கை வளங்கள் மட்டும் தனியாக உறைந்தால் நமக்கு அழகு தராது. அப்போ மனித சமுதாயம் தோடு இணைந்து இயற்கை வளங்கள் என்ன பண்ணும், உறைய ஒன்றும் அதில் நமக்கு அழகு தரக்கூடியது. வனப்பிள்ளை இருக்க வனப்பிள்ளை அழகு இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்க அவன் கலவாது எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. சரி, மனிதன் கலக்காது எதிலுமே உயிர்ப்பில்லை. எல்லா இயற்கையிலும் மனிதன் கலந்திருக்கான். இருக்க காடுகளும் மனிதன் இருக்காரு. சரி, எல்லா இடத்துலையும் யார் இருக்காங்க, மனிதன் இருக்காரு. மனிதன் இல்லாமல் எதுவுமே நமக்கு உயிர்வில்லை. சரி, உயிர்வில்லாதது இதுதான் இது அப்படின்னு சொல்லி அழகாக தேரரசன் அழகாக என்ன பண்ணியிருக்காரு, பாடல் மூலம் விலக்கி தந்திருக்காரு. சரியாமா? சரி, பிரம்மாக்கள் என்பது பொருள் என்னது, படைப்பாளர்கள். நெடி என்றால் நாற்றம். மழலை என்றால் குழந்தை. மணப்பு என்பது பொருள் அழகு. பூரிப்பு என்றால் மகிழ்ச்சி. மீன் என்பது பொருள் உடல். இதற்கும் பாடல் பொருள் பார்க்கலாமல், என்னென்ன பாடல் பொருள், கலை உலக படைப்பாளர்களே. அப்போ அந்த உலகில் கலையில் சிறந்த படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தில் வேண்டுகோள் வைக்கிறாரே. நீங்கள் பாறை உடைப்பவர்களாகிய சிலை செதுக்கினால் அதன் வேர்வை நாட்டும் வீச வேண்டும். உழவரின் உறவு வார்ப்பாக இருந்தால் அது ஈர மண்ணில் மனம் வீச வேண்டும். இருக்கா தாயின் மகிழ்ச்சி உருவத்தை நீ வரையும் பொழுது அந்த தாயினுடைய சிரிப்பில் என்னென்ன இருக்கணும், அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்த தொழும்போது அந்த குழந்தையுடைய அந்த உடல் எப்படி இருக்கணும், பால்மானம் வீச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆழ்சமலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசான் காடுகள், பனைப்பல் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோட்டங்கள் எதையும் கலைவிடம் பெறலாம். இயற்கை தொழில் எல்லாமே கலைவிடம் பெறலாம், அழகாக பெறலாம். ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயமே இருக்க வேண்டும். மனித சமுதாயம் கண்டிப்பாக கலந்திருக்கணும். மனிதன் அது எதுவுமே உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பாடல் மூலம் விளக்கியவர் யாருன்னு கேட்டால் தேனரசன். சரியாமா? சரி, மயிலும் மானும் மனத்திற்கு எது சேர்க்கிறது, வனப்பு சேர்க்கிறது. மயிலும் மானும் வானத்திற்கு எது சேர்க்கினா, வனப்பு. ஆ இருக்காமா? மிளகாய் பட்டலின் டேஸ் தும்பலை வரவழைக்க நெடி. மிளகாய் பட்டலின் டேஸ் தும்பலை வரவழைக்கின மிளகாய் நெடி என்றால் நாற்றம், நாற்றம் தும்பலை வரவழைக்கும். இருக்கா அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலை அன்னை தான் பெற்ற மழலின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை. ஆ இருக்க வார்ப்பு கூட்டலின் வார்ப்பினில் என்ன சொல்லவே ஈ வார்ப்பினில் ஈ இருக்காமா? சரி, இதை தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் அறிவோம். மிக்க நன்றி.